ஆம் தமிழர் கடவுள் வைகை பலசீமன் ஆரம்பத்தில் கடவுள் மறுப்பு, பிறகு சிவன் முருகன் ஏற்று எப்போது ஆராயமன்றிருக்கிறார். காரணம் என்ன? மாற்றத்துக்கான காரணம் என்ன? அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து பெரியாரிய பாதையில் பயணிக்கும்போது இறை மறுப்பு இதெல்லாம் நம்ம செஞ்சோம், சாதி மத மறுப்பு இதெல்லாம் பரப்புரை செஞ்சு நானே பரப்புரை செஞ்சுருக்கேன். ஒரு தேசியன விடுதலை அதன் உரிமை மீட்சி என்று களத்தில் வந்து நிற்கும்போது மூணு சுவரில் வீடு கட்ட முடியாது, நாலு சுவர் தேவைப்படுது. அதில் ஒரு சுவர் வந்து என்னுடைய பண்பாட்டு மீட்சி, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறார், பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறாரு. அதுக்கு உலகத்தில் பல சான்றுகளை சொல்கிறது. அரபு நாடுகளில் வந்து இன்றைக்கி அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தாங்கிறார். சீக்கியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் குருநானக்கு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான் சொல்கிறார். அதே மாதிரி மராட்டிய மன்னன் சிவாஜியின் அரசியல் வெற்றிக்கு காரணம் அங்கே இருக்கிற மராட்டிய ஞானிகளினுடைய அரசியல் மத சீர்திருத்தம் தான். ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே வர்றார். ஐரோப்பியர்களுடைய வெற்றி காரணம் அந்த இயேசு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான் சொல்கிறார். அப்படி ஒவ்வொன்றா சொல்லி வந்து இந்த சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதடாங்கிறது. அப்போ பண்பாட்டு மீட்சி என்பது என் இனம் ஒரு தொன்மக்குடி, அதுக்கு ஒரு மெய்ய கோட்பாடு இருக்கு, ஒரு வழிபாடு இருக்கு. தமிழருடைய மெய்யியல் என்பது அறிவு இயல், அது நீங்கள் ஆழ்ந்த அது தனி வரலாறு, தனி கதை அது. அப்போ என்னுடைய இறை அப்படிங்கும்போது நீங்கள் சிவன் முருகனும் இந்து கடவுள் என்பதை நான் ஏற்கலை, எதிர்க்கிறேன். சிவன் முதல்ல இந்துவா, முருகன் இந்துவா, அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு 63 நாயன்மார்களும் இந்து கிடையாது, 12 ஆழ்வார்களும் 18 சித்தர்களும் வந்து இந்துக்கள் கிடையாது. நீங்கள் ஆக்கிட்டீங்க, வெள்ளக்காரன் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் எங்களை இந்துவை ஆக்கிட்டீங்க. அதனால் என்னுடைய இறை எது அப்படின்னு நான் தேடும்போது என்னுடைய மெய்யல் கோட்பாடு எது, ஏன்னா தேசியனத்தின் உரிமை விடுதலை என்கிற போது என்னுடைய பண்பாட்டையும் சேர்த்து மீட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை நாங்கள் செய்கிறோம். அது வேடிக்கையான ஒரு பேச்சு தான், வேடிக்கையான பேச்சு. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தான் இருக்குதுன்ட்டு சிங்காரவேலர் ஐயா சொல்றார். 3000 ஆண்டுகளாக தாண்டா பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு இருக்குது, அது ஆரியர்களுக்கு வருகைக்கு பிறகுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் வந்து இந்தியாவில் இருக்குதுங்கிறத நீங்க ஒத்துக்கிற முடியும். அது குறிப்பா அடர்த்தியா இருக்கிறது, சாதியும் மதமும் இருநீர் கண்கள்னு இருக்கிறது இந்து மத கோட்பாடு தான், அது உலகத்துக்கே தெரியும். அதை அவர் மறுக்கிறாருன்னா ஆமா என் கட்சியில சாதி இருக்குன்னு அவர் எப்படி சொல்லுவார், அவர் எப்படி எங்கள் மதத்தில் இருக்குன்னு எப்படி சொல்லுவார். 20,000 புத்தகம் படிச்சுக்காரா, நீங்கதான் மாநில உரிமையை பாதுகாக்கிற மகான்கள் ஆயிடுச்சே, மாநில உரிமை மாநில சுயாட்சியை பாதுகாப்பது நாங்கள் தான் நீ ஆயிடுச்சே, அப்போ ஏன் இந்த இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை கொண்டு வருவீங்க? இப்போ இல்லை ஐயா, ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது எவ்வளோ மின் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னு தெரியும், கடந்த காலங்கள்லையும் தெரியும். ஒரு தடவை ஒரு பிரச்சனை என்ன, ஒரு பாலை சூடாக காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா பூனை குடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், சுற்றுச்சுன்னு வைங்களேன், வெள்ளையாக எதை பார்த்தாலும் வராது. ஒரு தடவை பட்டுருச்சுன்னா அதுக்கு அறிவு, ஒரு அற்பம் அந்த பூனைக்கே அவ்வளவு பட்டறிவு இருக்குன்னா. இத்தனை காலமா இதே மின்தடை தொடர்ச்சியா வெள்ளம், வெள்ளத்தினால இந்த சேதம் வந்துட்டே இருக்குல்ல, அது வராம தற்காக்குறது என்ன? நீங்க தானே வருமுன் காப்போங்கிறீங்க, அப்ப வருமுன் காக்கணும் இல்லை, எதையாவது மீட்கணும் இல்லைங்கல்ல. அது வெற்று ஏமாற்று வார்த்தைகளால, வெறும் அறிக்கை இனிப்பான அறிக்கைகளாலேயே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறாங்கிறதா என்னுடைய. அவங்கவுங்க சரியா இருக்கிறாங்க, அவங்கவுங்க தாய்மொழி மேல அவங்களுக்கு எது அவசியமோ, அவங்களுக்கு இப்ப சமஸ்கிருதம் வேணும் ஹிந்தி வேணும்னா அவங்க அதுல உறுதியா நிக்கிறாங்க. நான் என் தாய்மொழி மேல நான் உறுதியா இருக்கேன். உங்க அம்மா அழகானவன் சொல்லுங்க, நாங்க எந்த கருத்தும் சொல்லல. எங்க அம்மா அழகானவன் சொல்ல வேண்டியதில்லை, அசிங்கமானவன் சொன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஹிந்தி முக்கியம்தான், இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல பிரதமரே என்ன சொல்றாரு, உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்க மொழியில் அறிய ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் சொல்றாங்க, உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ், அதுக்கு என்ன முன் முதன்மைத்துவம் கொடுத்தீங்க? பிரதமரே பேசுறாரு,
உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அது இந்தியாவில் எங்கள் நாட்டில் இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெருமை. அதுக்கு என்ன முன்னுரிமை இருக்குது? ஏன்னா எல்லாரும் தமிழ் படிங்களா? நீங்கள் தோன்றின இடங்களில் ஏதாவது உங்கள் நாகரிகம்னு வருதா, இல்லை தமிழனுடைய தொன்ம நாகரிகம் வருதா, இல்லை உங்கள் நாகரிகம் வருதா? உலகத்தின் மூத்த குடி மூத்த மொழி எங்கள் மொழின்னு தெரியுது. அப்போ அதுக்கு என்ன முன்னுரிமை இருக்குது? இந்தி படின்னு ஏன் படிக்கணும்னு சொல்லு. அம்மையார் சுகாசினி அவர்கள், இந்தி பேசுகிறவங்களாம் நல்லவங்கண்ணா, அப்போ இந்தி பேசாதவங்களாம் கெட்டவனா சொல்லுங்க? இந்தி பேசாத மக்களெல்லாம் கெட்டவர்களா? அது எந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிறது? அது அதெல்லாம் அவரவர் தாய்மொழி அவரவருக்கு. தொடர்பு மொழியாக ஒரு கெடுவாய்ப்பாக இந்திய இந்த நாட்டில் பல நாட்டை வந்து ஆங்கிலேயர் ஆண்டதுனால தொடர்பு மொழியாக வந்து ஆங்கிலம் இருக்குது. அதுவே போதுமானதுங்கிறத எங்கள் கருத்து. அதையே தொடரலாம். தேவையில்லாமல் வந்து நீங்கள் பாருங்கள், இந்தி மொழி திணிப்பு சமஸ்கிருத மொழி திணிப்பில் நாட்டில் பிரிவினையை தூண்டுறது யாருன்னு பாருங்க. நீங்கள் பல மொழினா இந்த நாடு இருக்கும், ஒரே மொழினா பல நாடுகள் பிறக்கும். இதுதான் உலகம் பூரா நடந்திருக்கு. ஐரோப்பாவில் முழுக்க ஒரே மதம் தான், ஆனால் எத்தனை நாடு? மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தி மொழியை நீங்க அழிக்கிறீங்க, ஆனா சவுகார்பேட்டையில இந்தி மொழியில சுவரட்டி ஒட்டி ஓட்டு கேட்கறீங்களா? ஏன் அது? ஏன் நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்தி கட்டாயப்படமா இருக்க? ஏன் இரண்டாவது மொழியா இருக்கு அது? ஏன் எந்த மொழியும் நம்ம எதிர்க்கல, எந்த மொழியும் எதிர்க்கல, விரும்பினா கற்கிறோம், தேவைப்படுது. இப்போ ஃப்ரான்ஸில் போய் நான் வேலை செய்யணும், ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு போகிறேன், அது வேற. ஆனால் படித்தே ஆகணும், கட்டாயமாக படித்தாகணுங்கிறது எப்படி இருக்கு? அதுதான் அது. இங்கே என்ன கொடுமைனா, தாய்மொழி தமிழ் படிக்காமல் எழுத பேச தெரியாமலேயே முதுகலை பட்டம் பெற்று போயிட முடியுங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. வரலாற்றில் எவ்வளோ பெரிய துயரம்னு பாரு. அதை இவங்க தானே இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தானே உருவாக்குனாங்க. இப்போ நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம், இந்தியை எதிர்க்கிறோமா? எந்த இடத்துல இந்தி இல்லை. எவன் இந்தியை திணிச்சானோ அவனோட அரசியல் வெற்றிக்காக தேர்தல் லாபத்துக்காக கூட்டணி வச்சுங்க, அவன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தியை திணிச்சிட்டான், அவ்வளோதானே? அதான் அதான் நடந்துச்சு. முழு பக்க விளம்பரம், ஓராண்டு சாதனை, முழு பக்க விளம்பரம். சாதனைங்கிறது பெருந்தலைவர்கிட்ட வந்து சுந்தரம்னு ஒருத்தர் வந்து, ஐயா நம்ம வந்து இந்த நம்ம சாதனைகளை நம்ம செஞ்சதெல்லாம் படமாக எடுத்து வெளியிடலாம். சரி, என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாரு. சாலை போட்டிருக்கோம் நல்லா அப்படின்னா. சரி, சொன்னதில் நடக்குதுல்ல. சரி, பள்ளிக்கூடம் கட்டிட்டு நிறையா பிள்ளை அதில் படிக்குதுல்ல. அணை கட்டிட்டு நிறையா விவசாயி பயன்படுத்துகிறான்ல. சரி, அவனுக்கு தெரியுமே நம்ம தான் போட்டோம்னு. அப்புறம் எதுக்கு நம்ம படத்தை எடுத்து போட்டணும், அதுக்கு எதுக்கு விளம்பரம்? சரி, எம்படி காசாகும்? 2 லட்சம் ஆகும். அட சண்டால எந்திரிச்சுப்போ, அதுக்கு நம்ம 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு போயிட்டார். அது அவன் தலைவன், அது அரசு. இது எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் செஞ்சால் தான் எனக்கு தெரியுமே, நான்ல சொல்லணும் நீங்கள் என்னென்ன சாதிச்சிருக்கீங்கன்னு. சாதனைன்னு விளம்பரப்படுத்தி தான் தெரிய வைக்கணும்னா அந்த அளவுக்கு தான் அவங்க ஆட்சி. புரியுது இல்லை? இந்த முதன்மை சாலை தவிர உள்சாலையில் பயணிச்சு பாருங்க. தலைநகர் அது, தலைநகரில் ஒரு சாலை வசதிக்கா சாலை இருக்கா? அது பேசி பயனில்லை. அரசு விளம்பரப்படுத்தி தன்னுடைய சாதனையை சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்குதுன்னா அதுதான் சாதனை.